மதுரையில் இன்று அதிகாலை பைக்கில் சென்று கொண்டிருந்த பாஜக நிர்வாகி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை குறித்த கூடுதல் விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள கீழ வல்லானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் சக்திவேல். 35 வயதாகும் இவர் மதுரை அண்ணா நகரில் உள்ள தேவர் குறிஞ்சி நகர் பகுதியில் வசித்து வருகிறார். இவர் மதுரை மாவட்ட பாஜக ஓபிசி அணியின் மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வந்தார். மேலும் இவர் அதே பகுதியில் ஃபைனான்ஸ் தொழிலும் செய்து வந்தார். இந்நிலையில் இன்று காலை சக்திவேல் வண்டியூர் டோல்கேட் அருகே பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை 3 மேற்பட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் வழிமறித்து தாக்கியுள்ளனர். உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிய அவரை விடாமல் துரத்தி சென்று சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு அந்த கும்பல் தப்பி சென்றது. இதையடுத்து சக்திவேல் இரத்த வெள்ளத்தில் சாலையில் கிடப்பதை பார்த்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலறிந்து சம்பவத்திற்கு வந்த அண்ணா நகர் காவல்துறையினர் சக்திவேலின் உடலை மீட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த அண்ணா நகர் காவல்துறையினர் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் விசாரணை நடத்தினர். காவல்துறையினர் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் சரக்கு வாகனம் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சக்திவேலுடன் ஒரு நபர் பிரச்சினையில் ஈடுபட்டு வந்துள்ளது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சக்திவேலை கொலை செய்தது யார், அவர் கொலைக்கான காரணம் என்ன என்பது விரைவில் தெரியவரும்.